பின்னாடி இருக்க மலையை கவர் பண்ணணும்னா இங்க இருந்து எடுத்தாலும் பண்ண முடியும். நண்பர்களே, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்ஏகே கேவ் அப்படி சொல்லிட்டு ராசல் கைமா கேவ்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரோடு வந்து ப்ராப்பராக கிடையாது, இந்த மாதிரி கல்லாக தான் இருக்குது. ஸோ செடான் கார்ஸ் வந்து அந்தளவுக்கு ஆப்டாக இருக்காது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ ஈதர் கோ ஃபார் எஸ்யூவி ஆர் 4x4 வெஹிக்கிள்ஸ், ரெண்டு வெஹிக்கிளில் இதில் வந்தாலும் ஓகே தான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் லொக்கேஷன் வருது, பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த வழி தெரியும். ரோடு வந்து நிறைய கார் இந்த ரோட்டில் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். அப்போது நீங்கள் அந்த தடத்திலே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்த லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது, இங்கே ஒரு ஹட்டு வச்சுருக்காங்க. இந்த வாஷ்ரூமும் இந்த ஹட்டும் தான் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், லொக்கேஷனோட ஒரு ஐடென்டிட்டினா இதை ரெண்டையும் சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேவ் வந்து அந்த மேலே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேவுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ராக் மேலே வந்து கிளைம் பண்ணி பழகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே விசாரித்தோம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத. வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து போல்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பஞ்ச் ஆஃப் பீப்புளாக வராங்க. வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து கிளைம்பிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, மவுண்டைன் கிளைம்பிங் வந்து எப்படி பண்ணுறது வீக்கெண்ட்ஸில் அப்படி சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட் தே ஹாவ் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ, பேசிக் பிகினர்ஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வந்து பண்ணுறாங்க எல்லாருமே வந்து. ஸோ யூ கெட் ஹெல்ப் ஃப்ரம் எவ்ரி ஒன், பட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ராக் கேவுக்கு வந்திருந்தோம். ஸோ அதனால் வாங்க நம்ம போய் நடந்து முதல் கேவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு நாம் ராக் கிளைம்பிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ராக் கேவ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் இதோட லொக்கேஷனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம், அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி பிளாக் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு மலைக்கு நடுவில் நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஸோ அதனால் வெயில் எப்பயுமே வராதுன்னு நினைக்கிறேன். அண்டில் அண்ட்லஸ் அந்த 12 o'clock உச்சி வெயில் அடிக்கிறப்ப மட்டும்தான் வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்ச நேரத்துலலாம் பெருசாக வெயில் இருந்த மாதிரி தெரில. ஒரு 2 kilometers வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரோடு வந்து ப்ராப்பராக ரோடு கிடையாது, கல் தான். ஆனால் ரோடு இது என்ன மரம்னு தெரியல, கீழெல்லாம் இது இல்லாம மேல மட்டும் கொடை மட்டும் அடிதான். ஒரு செடியை பார்த்தோமே ஏதோ இதுக்கு இவ்வளோ அந்த மரம், அது தெரியல எனக்கு என்னன்ட்டு. என்ன சவுண்டு அந்த அந்த பூரா லயன் கீன் வந்துறாரு. லயனா? லயன் டைகர் ஏதாவது வந்துறாங்களா? லயன் டைகர்லாம் எப்பவோ ரொம்ப இதான மாதிரி ஆயிடுச்சு, என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் ஆயிடுச்சு. கல்லு வீடா இருக்கு. ரொம்ப பழைய வீடு போலப்பா. ஆமா, அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க, வெறும் டப்பாவா கிடக்குது. நிஜமாவே இதான் வீடு போலப்பா, அவங்களோட வீடு தான் போல. ஒரு காலத்துல இருந்திருப்பாங்க. நீ பாருங்க, எதுமா போட் அந்த அடுப்பு இருக்கிறதுக்கு இருக்குன்னா இருக்குது, இதுல தான் இருந்திருப்பாங்க போல. அதுக்கு அப்புறம் ஏதோ இதெல்லாம் ஏதோ பண்ணிருக்கானுங்க. வெறும் அந்த இதெல்லாம் துருபிடிச்சு போயிடுச்சு. அந்த மரமே எப்படி அரைச்சு போயிருக்கு பாருங்க, அந்த நிலக்கடவு வச்சதெல்லாம். நிலக்கடவுலாம்
செவலாம் இருக்கு. செவல கலர்ல ஆஷ் கலர்ல கோட் லீடர் இதெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே போகும். ஏய் கம் 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 பா 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 சாப்பிடும். வேணாம் வேணாம், நீ எதையாவது கொடுத்து அதுக்கு ஏதாவது ஆக போகுது. இவங்க என்ன கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஏதாவது எல்லா குழா இருந்தனா கொடு. கம் 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 வளர்ந்து போற மாதிரி அது வந்து அந்த சோப்பு மோந்து பார்க்குது. போயிடுச்சு. இங்க ஒண்ணு எட்டி பார்த்துட்டு இருக்கு. பை பை, ஹாப்பி வீக்கெண்ட். ஓ என்னடா வந்துருச்சு, நீ சொன்ன மாதிரியே. வந்து நிக்குது பாரு. என்னம்மா வேணும்? அங்க குட்டியாட அங்க மேல இருந்து குறிச்சது பாத்தியா? போயிடுச்சு. பாரு மேல ஆடு பாரு, மேல மலையில இருந்து எப்படி இறங்குது பாரு. ஹலோ, வரும் பாரு, சாப்பாடு வேணுமாடா? எத்தனை அங்கெல்லாம் குட்டி ஆடு பாரு, நிறைய கிடக்குது ஆடு. என்னமா ஓடுது, ஸ்லிப் ஆகி உழாம ஓடுத. கை நின்று நக்கும். அப்படியே நினைக்க பாக்குது. ஓடிடுச்சு ஓடிடுச்சு. நீங்க முத போங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட வச்சிருக்காங்க இப்ப எல்லாமே.
இதாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த கேவுக்குள்ளே தான் வந்திருக்கோம். நல்லா ஆக்சுவலாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நைட்டில் லைட் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில, பட் நல்லா இருக்குது. வரலாம், ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீட்டாக உட்காந்து பாட்லக் பண்ணிட்டோ இல்லை பார்பிக்யூ பண்ணிக்கிட்டோ என்ஜாய் பண்ணலாம். அவங்கள்ட்ட சொல்லணுமா? ஓகே. சரி வா. அவ்வளவுதான். வாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம். வாங்கப்பா. வாங்க. எனக்கு இதெல்லாம் பயங்க இந்த மாதிரி இடம்லாம், அதனால தான் வாங்கன்னு சொல்றேன். போட்டோ எடு. வாங்குங்க நம்ம ரெண்டு பேர் போட்டோ. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் அந்த கேவில் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. ஸோ நீங்கள் ஷூ போட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ட்ரிப் வித் அஸ். நீங்களே பர்சனலாக வந்து பாருங்கள். பாய். எங்களோட இந்த ராக் கேவுக்கு வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கூட்டமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அதனால் யாருமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு வந்தீங்க அப்படின்னா பார்பிக்யூலாம் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து நெட் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கால்ஸோ எதுவுமே வந்து ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நெட்டு வர மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இங்கே வந்துட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி டைமை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா கேம்பர்ஸ் தான் வராங்க, மெயினாக கேம்பர்ஸ் இல்லை ராக் கிளைம்பர்ஸ் வராங்க இந்த இடத்துக்கு. ஸோ அவங்களோடையும் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ராக் கிளைம்பிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்ற பட்சத்தில். எங்களோட விர்ச்சுவலாக நீங்கள் இந்த டூரில் வந்திருப்பீங்க, அதேமாதிரி நீங்களும் பர்சனலாக வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தென் இட் பை ஃப்ரம் ட்ராவல்ஸ் பாய்ஸ். பை பாய்.